வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சுட்டு திரட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு தொடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி மாவு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு தடவையும் மாவு பசையும் போது ஒரு ஒரு தடவையும் நம்ம மாவு எடுத்து வச்சு தொட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்கு பதிலாக இப்போ என்ன நான் உங்களுக்கு ஒரு டிப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோதுமை மாவு, ஈவன் மைதா மாவாக கூட இருக்கலாம். இந்த கோதுமை மாவு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாவை வந்து இந்த மாதிரி இதில் போட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 2 weeks வரைக்கும் நீங்கள் இதை வச்சுட்டு எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் இதை எடுத்துட்டு இதில் மாவை டிப் பண்ணி நீங்கள் திரட்டிக்கலாம். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காலி பாட்டில், எம்டி பாட்டில். இதில் வந்து சர்க்கரை வந்து நான் கொஞ்சம் இப்போ அடியில் போடுறேன், ஓகேங்களா. சர்க்கரை அடியில் போட்டுட்டு பிஸ்கெட், இப்போ நம்ம பிஸ்கெட்லாம் ஸ்டோர் பண்ணும் போது சீக்கிரமாக நமத்து போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிஸ்கெட்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, அடியில் ஒரு கண்டெய்னரில் நம்ம வந்து சுகர் போட்டுட்டு இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்படி அதில் போட்டு வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிஸ்கெட் வந்து நமத்து போகாமல் இருக்கும், ஓகேங்களா. போட்டு நம்ம நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடும், ஓகேங்களா. ஜஸ்ட் லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அந்த சாத்துக்குடி பழம், ஆரஞ்சு, லெமனு இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா. அது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் வந்து சில டைம் வந்து ஜூஸ் வராமல் இருக்கும். அந்த மாதிரி டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவன் இருக்கிறவங்க வந்து அந்த பழங்களை வந்து ஜஸ்ட் ஓவன் உள்ளே வச்சுட்டு குவிக் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், தெரியும் இல்லைங்களா. அதாவது 30 seconds அந்த குவிக் ஸ்டார்ட் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா, அந்த 30 seconds அது ஓடினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு அது ஒரு வார்மாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும் போது நல்லா வந்து உங்களுக்கு ஜூஸ் வரும் அதுலேருந்து. ஓவன் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெமனையோ அந்த சாத்துக்குடி பழத்தையோ நம்மளோட உள்ளங்கையை வச்சு நல்லா உருட்டணும். ஒரு 2-3 times நல்லா உருட்டுனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி ஜூஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து அதிகமாக வரும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இப்போ சாம்பார்லேயோ இல்லை புளி குழம்புலையோ நம்ம செஞ்சிட்ருக்கும் போது நம்ம கை தவறி என்றைக்காவது ஒரு நாள் வந்து உப்போ இல்லை புளியோ வந்து ஜாஸ்தி ஆகிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தை எடுத்து அதில் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சிங்க அப்படின்னா, அந்த உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை புளி ஜாஸ்தியாக இருந்தாலோ அது வந்து மேனேஜ் ஆகி ஈக்குவல் ஆகிடும். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சப்பாத்தி மாவு, இப்போ யாராவது கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாவு அதிகமாக பிசைஞ்சிடுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து அந்த மாவு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுநாளில் பார்த்திங்கன்னா கருத்து போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாவை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் ஒரு எண்ணெய், கடலை எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே, அந்த மாவு மேலே நல்லா எண்ணெயை தடவி ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா 2-3 days ஆனாலும் அது வந்து கருத்து போகாமல் அதே கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் நம்ம வந்து வாங்குவோம் இல்லைங்களா, எதுலையாவது போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரப்பர் பேண்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வச்சுருந்தா கொஞ்ச நாள் ஆகாக ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் டால்கம் பவுடரு. இந்த பவுடரை வந்து ஜஸ்ட் இந்த இதில் நம்ம எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து இப்படி கொஞ்சம் பவுடரை கொட்டிட்டு, தெரியுதுங்களா, கொஞ்சம் பவுடரை கொட்டிட்டு இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று எப்பயுமே வந்து ஒட்டாது.